வணக்கம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்துங்க நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதில் குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். குழிப்பணியாரங்கிறது பொதுவாக எல்லோரும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டு தாளிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்ததுன்னா அவங்கள்ட்ட பஃபுன்னே சொல்லி கொடுத்துடலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, இதில் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். கேரட் இருக்குங்க, கேரட்டு, இது வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே இது வந்து கேரட்டை துருவி வச்சுருக்கேன், இது வெங்காயம், இது பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், இது பீன்ஸு, இது வந்து தேங்காய் பத்தை, இது பச்சை தேங்காய் இருக்குல்ல கொப்பரை தேங்காய் இருக்குல்ல அதோட பத்தை, இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகா, இது காலிஃப்ளவர், பட்டாணி, அப்புறம் வந்து கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் இதெல்லாம். அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, தாளிக்கிறத தாளிச்சிக்கிட்டு இதெல்லாம் போட்டு ஒரு ஹாஃப் வதக்கு வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு எடுத்து மாவில் கொட்டணும். நீங்கள் அப்படியே எடுத்து கொட்டினீங்கன்னு வச்சிங்க அது வந்து டேஸ்ட்டு கொடுக்காது. ஏன்னா வெறும் வெங்காயம் பச்சை மிளகா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதில் நம்ம மற்ற ஐட்டமாக காய்கறிலாம் போட்டுருக்கலாம், பீன்ஸ்லாம் நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னு வச்சிங்க அது வந்து வேகாது, குழிப்பணியாரத்துக்குள்ளே கதை இதுவாக இருக்கும். அதனால் நம்ம கம்பல்சரி இதை வதக்கி தான் ஆகணும். ஒரு ஹாஃப் இது வதக்கணுங்க. வதக்கினா தான் உங்களுக்கு வந்து அது டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், ஜாஸ்தி தேவையில்லை. சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து வதக்கிக்கிறோம். வதக்கிக்கிட்டு ஒரு ஹாஃப் வதக்கினா போதுங்க, ரொம்ப ஜாஸ்தி கூட வதக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், அந்த குழிப்பணியாரங்கிறது டேஸ்ட்டு கொடுக்கும். கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம் பருப்பு போடுறேன், வெங்காயம் போடுறேன். எப்பவுமே ஃபஸ்ட்டில் வெங்காயம் போடுறோம் இல்லையா, நல்ல வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் வதங்கும் போதே உங்களுக்கு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க, என்னோடய மாவுக்கு எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்ம வந்து சட்னியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம இதை அப்படியே சும்மாவே சாப்பிடலாம். பசங்களுக்கு கொடுத்து வெஜிடபிள் சாப்பிட்டு சொல்லி கொடுத்துடலாம். ஸ்கூல் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட இது பெருசாக ஒன்றும் சட்னியெலாம் தேவைப்படாது, சும்மா சாஸ் வந்து கூட சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி சட்னி வேணுங்கிறாங்க அரைச்சிக்கிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சட்னி இல்லாமலே சாப்பிட்ற ஒரு குழிப்பணியாரம் தான். அடுத்து வந்து நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டேன், பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன், பூண்டு கொஞ்சம் நல்லது நல்லது போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் வதங்க கொஞ்சம் வதங்க தான், இல்லாட்டி பச்சை வாசம் அடிக்கும். பூண்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிட்ட போது நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு எண்ணெய் போட்டு ரொம்ப இது இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயில் செய்கிற நம்மளுக்கு டிஃபன் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸை கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு. இப்போ மத்தியானம் பசங்க சாப்பிட்டா இல்கேஜ் யூகேஜ் பிடிக்கிற பசங்களுக்கு இருக்குங்க, சரியாக சாப்பிட்டாது, ஸ்கூலுக்கு கூட கொடுத்தாங்கலாம், அது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இந்த பீன்ஸை போட்டுக்கிறாங்க. பீன்ஸு கொஞ்சம் வேகுங்க, இல்லாட்டி உங்களுக்கு பச்சை பச்சையாக இருக்கும். கொஞ்சம் வேக வச்சுங்க நல்லபடியாக. இது நீங்கள் கொஞ்சம் மாவுலேயே செஞ்சுக்கலாங்க, கொஞ்சம் மாவுக்கு. ஏன்னா இப்போ நம்ம இது வர கீரைங்கெல்லாம் நான் அந்த கீரை அப்புறம் என்ன சொல்கிறேன், அந்த வெஜிடபிள்ஸ் தான் நிறையா போடுறோம் இல்லையா, அதனால மாவை நீங்கள் நிறையா ஊற்றி செஞ்சுட்டிங்கன்னா குழிப்பணியாரம் மாவு நிறையா ஆகிடும். அதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு இதை மாவுக்கு சரிக்கு சமமாக இதை போட்டிங்கன்னா அப்போ நிறையாவே உங்களுக்கு குழிப்பணியாரம் செய்ய முடியும். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துங்க, நிறையா மாவு எடுத்து பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வெறும் மாவு மட்டும் இருந்ததில்ல, அதனால் நம்ம வந்து காய்கறியும் சேர்க்கறதுனால நிறையா ஆகிடும். இதுக்கு வந்து நான் வந்து காலிஃப்ளவரையும் போடுறேன். இதில் வந்து நான் வந்து என்னென்னா அந்த கேரட் இருக்குது பாருங்கள், அதை கடைசியாக சும்மா பச்சையாக போட்டுக்கலாம், அது வந்து வளர்க்கணும் அவசியம் இல்லை. இந்த காலிஃப்ளவர் வந்து நான் வந்து வெந்நீரில் போட்டு ஒரு தடவை இது பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வெந்நீரில் போட்டு ஒரு தடவை சுப்பு தண்ணியில் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போல்லாம் காலிஃப்ளவரில் பூச்சி வரும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது போட்டிருக்கேங்க, தேங்காய் பல், இதையும் போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னு பிடிக்குன்னா அதையும் போட்டுக்கலாம். அது என்ன தெரியுங்க, என் பையனுக்கு அது பாயசத்தை தவிர வேறு எதுவும் முந்திரி பருப்பு போட்டால் பிடிக்காது, அதனால் நான் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க முந்திரி பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இன்னும் தப்பு இல்லை. இப்போ வந்து இவ்வளோ காய்கறி ஆகிடுச்சு, அதனால் வந்து மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். நிறையா மாவு எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் அப்புறம் வந்து ஒரே குழிப்பணியாரமாக ஆகிடும். அதனால் வந்து
கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடுகு போட்டோம், உளுத்தம்பருப்பு போட்டோம், அப்புறம் வந்து பீன்ஸ் போட்டோம், காலிஃப்ளவர் போட்டோம், பச்சை மிளகா போட்டோம், அப்புறம் வந்து கொஞ்சமாக சும்மா ஒரு பிஞ்சளவு கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக ஏன் ஆயிடுது நம்மளுக்கு, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் எண்ணெயும் வேற கொஞ்சமாக ஊற்றிடுவோம், அதனால் வந்து கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் வேகும். அதுக்கு தான் அது மாதிரி வச்சுக்கோங்க, வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆஃப் பாயிலாக வேணுங்க, இல்லாட்டி என்ன ஆகும்னா அது வந்து டேஸ்ட்டு கொடுக்காது. கொஞ்சம் நல்லா வெந்தால் தான், கொஞ்சம் ஓரளவுக்காக வெந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாங்க, உங்களுக்கு இஷ்டம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு காஜு போட்டிங்கன்னா, உங்களுக்கு முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் கொண்டு பெருங்காயம் சேர்க்குறேன் டைஜஷனுக்கு. இஞ்சி இஞ்சி கூட போட்டுக்கலாம், இஞ்சி போடலை இப்போ. இது வேணும்னா இஞ்சி கூட பொடியை நினச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பசங்க சாப்பிட்றதா தான் இஞ்சி தேவையில்லை, அதை வெறும் விஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த பொடியாக நிறுத்தின இது இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் வதக்கிட்டோம், ஓரளவுக்கு வதங்கிச்சிங்க. கொஞ்சம் நசுங்கி பீன்ஸை தொட்டு பார்த்து நசுங்கிச்சின்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து அப்போ வந்தால் கருதாங்க. ஓரளவுக்கு வந்துருச்சுங்க, இந்த ஆயில் போட்டு பார்த்தா பீன்ஸ் மட்டும் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ ஏதாவது தெரியலை, ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துபடும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை எடுத்து நம்ம வந்து இந்த மாவில் கொட்டிக்கிறோம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்கேன், இட்லி மாவு. இப்போ என்ன பார்த்திங்கன்னா காய்கறி நிறைய ஆயிடுச்சு, நல்லா மாவு குழம்புக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எடுத்து கொஞ்சம் வேணான்னு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் பார்த்திங்கன்னா இப்போ காய்கறியாக நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் மாவை நான் எடுத்துடுறேன். ஒரு ரெண்டு இந்த கரண்டியெல்லாம் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்கிட்டோம், ஒரு ரெண்டரை கரண்டி மாவு எடுத்துடுறேன். மீதி வந்து இப்போ இந்த மாவில் வந்து நான் வந்து அந்த வெஜிடபிள்ஸாக கொட்டிக்கிறேன். கொஞ்சம் வாயில் கொஞ்சம் காட்டு போயிடுச்சிங்க, அந்த காரங்கிறது கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு, அதான் எனக்கு கொஞ்சம் எருமெல்லாம் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, குரங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை போட்டு நம்ம நல்லா இந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை மிக்ஸ் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம கேரட்டு வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, துரிமி வச்சுருக்கோம் பாருங்க, அதையும் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழிப்பணியாரம் போட வேண்டியதாங்க, ஒன்று அதோட வேலை முடிஞ்சுது. அது சிம்மில் வச்சு நம்ம குழிப்பணியார கல் நான்ஸ்டிக் பெட்டருங்க, ஏன்னா வந்து இப்போ இருந்தெல்லாம் வந்து பழக்கப்படுத்துறது புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இதை ஒரு ஐட்டம் மட்டும் நான்ஸ்டிக் வாங்கிக்கிங்க. பொதுவாக நான் நான்ஸ்டிக் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், இப்போ கேரட்டையும் போட்டுக்கிட்டோம். ஏன்னா இந்த ஐட்டம்க்கு வந்து உங்களுக்கு புதுசாக இரும்பெல்லாம் பழக்கப்படுத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகிட்டோம், அதனால் வந்து இதை பழக்கப்படுத்திங்க. இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ஒன்று ஒரு கல்லாது இருக்கட்டுமே, நம்மக்கிட்ட ஒரு நான்ஸ்டிக் ஒன்று, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எப்பயோ ஒரு ஐட்டம் தானே யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஹீட் ஆக்குறோம், இந்த குழி பண்ணி அரைக்கலாம். குழி பண்ணி ஆகிட்டு அது ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து இதை குறைச்சிக்கணுங்க, சிம்மில் வச்சுக்கணும் அந்த இதை. ஏன்னா இல்லாட்டி வந்து என்ன ஆகுனா மேலெல்லாம் கருப்பாக போய் குழி பண்ணி ஆறோம், உள்ளே வந்து உங்களுக்கு இதாகிடும். அதில் வந்து அப்படி போட்டுக்கணும். இதில் என்னென்னா, பிசையும் போது சமயத்தில் ரொம்ப மாவு இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்க, நம்ம வெஜிடபிள்ஸ் நிறையா போடுறோம் இல்லையா, கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் கெட்டியாகி போச்சு, நல்லா கொஞ்சம் சும்மா இந்த கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கரண்டி இருப்பாங்க, இந்த கரண்டி அளவுக்கு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இருக்கலாம் இருக்காமல் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து கல் சூடாகிடுதுங்க, குழி பண்ணிற கல் சூடாகிட்டு இதில் வந்து நான் வந்து குழி பணியாரம் இப்போ போட போகிறேன், ஊற்ற போகிறேன். இந்த குழி பணியாரம் ஊற்றும்போது இந்த கரண்டி எடுத்து ஊற்றுற கரண்டி வந்து உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா, கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஊற்றும்போது இதாக வரும். இன்னும் ஒரு உங்களுக்கு டேஸ்ட்டு நெய் வாசனையோடு சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, சும்மா ஒரு ஒரு இதுலேயும் ஒரு பிஞ்சு கொஞ்சம் நெய்யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னு வச்சுங்க, இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் அது.
சும்மா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்துக்குமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் அங்காங்க கொஞ்சம் விட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். வேற ஒன்றும் இல்லை. கல் நல்லா சுட்டு போச்சிங்க, ஏன்னா நான் ஏற்கனவே ஹீட்டில் வச்சு விட்டேன். இப்போ நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் ஹீட்டை குறைச்சிடும். தொட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் நாங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு என்னது எல்லாமே இருக்குது. வெஜிடபிள்ஸ் இருக்குது, காரத்துக்கு எல்லாமே போட்டோம் நம்ம. அதனால் தனியாக ஒன்றும் தொட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் தேவையில்லை, சிம்பிளாக ஆகிப்படும். காய்கறியை கட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, வேலை இல்லை. இதை செஞ்சு சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், டிஃபன் பாக்ஸும் கொடுக்கலாம். நைட்டு வந்து வெறும் இட்லி தானா அப்படின்னு சொல்லாமல் பசங்களுக்கு இதுமாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க லைக் பண்ணுவாங்க, அதுமாரியும் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிட்டேன் உங்களுக்கு, அதனால் ஒன்றும் நஷ்டம் இல்லைங்க. எண்ணெய் ஜாஸ்தியாக போனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துங்க, இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், கேஸை சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஜாஸ்தி சூடு வைக்கல. ஜாஸ்தி சூடு வச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா வந்து உங்களுக்கு மேலே தீஞ்சு போய் உள்ளே வேகாமல் வரும். ஏற்கனவே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் பாதி வேக வச்சுட்டோம், அதனால் வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு இது ஜாஸ்தி டைம் பிடிக்காது. ஒரு 5-10 நிமிஷத்தில் இன்றைக்கி பை சான்ஸ் தெரியாமல் நான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிட்டாங்க. நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் குறைச்சி ஊற்றிங்க, கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்துடுச்சு. நீங்கள் ஊற்றும்போது கொஞ்சம் குறைச்சி ஊற்றிங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றிட்டேன், அவ்வளோ எல்லாம் எண்ணெய் தேவையில்லை, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றினாலே போதும். இது மேலே கொஞ்சம் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும், அந்த டைமில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நாஸ்டிக்கில் வாங்கினா இந்தமாரி ஒரு குச்சி கூட உங்களுக்கு கொடுப்பாங்க, எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு. நடுவில் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், நடுவில் இருக்கு இல்லையா, அதனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு இது ரெடி ஆகிடுங்க, பெருசாக ஒன்றும் டைம் பிடிக்காது. மாவு மட்டும் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னு வச்சுங்க, தோசை மாவு மாதிரி நீங்கள் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அது மாதிரி ஷேப்பு அவுட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் மாவு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த காயெல்லாம் போட்டப்பறம் நான் சொன்ன மாதிரி மாவு இறுகலாக இருந்துச்சுன்னா சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகுனா இந்த ஷேப் போகாமல் மாவு குழப்பழம் நிற்கும். அதனால் பார்த்து இட்லி மாவிலே செஞ்சுக்கலாங்க, இது தனியாக இது கொண்டு அரைச்சி அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியில்லை. அது பொதுவாக கஷ்டப்படாமல் சமைக்கிறது தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சி அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் ஈஸியாக செய்கிற மெத்தட் தான் எனக்கும் பிடிக்கும். அதெல்லாம் இது ஈஸியாக இப்போ செஞ்சுக்கிங்க, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க சூப்பராக ஆகிடும். உங்களுக்கு வந்து தனியாக மாவு அரைக்கணும்னு அவசியம்லாம் இல்லை, இட்லி மாவுலேயும் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த ஆப்ப மாவுலையும் செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இட்லி மாவுலே போதுங்க, இதுவே போதும் நம்மளுக்கு. பார்த்திங்களா எவ்வளோ ஆகா வந்துருக்குன்ட்டு. இது இப்படி செஞ்சுக்கிங்க, உங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பசங்களை கொடுத்தீங்கன்னு வச்சு காரம் மட்டும் மிளகா கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. சமயத்தில் காரம் வந்து நான் இப்போ இன்றைக்கி அரிஞ்ச பாருங்கள் என்னாச்சுன்னா மிளகா கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. நான் 3 மிளகா போட்டேன் இந்த மாவுக்கு, அப்புறம் பார்த்தா எனக்கு வறுக்கும் போதே தெரிஞ்சுது கொஞ்சம் காரமாக தான் தெரியுது. நீங்கள் வேணால் 2 மிளகா போட்டுங்க, நான் 3 மிளகா போட்டால் கொஞ்சம் பெரிய மிளகா வேறு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த மிளகா சில மிளகாங்கிறது வந்து கடையில் வாங்குறது வந்து சமயத்தில் சப்புன் இருக்குது, சில பேர் காரமாக இருக்குங்க, அது பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து இதாங்க இப்போ ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இட்லி மாவில் வெஜிடபிள்ஸ் பொடி பண்ணியாரா ரெடி. இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.